ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷாயம்தாங்க அதுவும் நம்ம எல்லாருக்குமே மேஜர் ப்ராப்ளம் உடல் பருமன் ஸோ அந்த இதுக்கு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த கஷாயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நான் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து யூ தெனோ ஃபாலோ பண்ணிவிட்டு வர கஷாயம் ஸோ இதுக்கு நான் என்ன எ எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு கப் வாட்டரில் வந்துட்டு மூணு ஸ்பூன் தனியாக போட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி விழுத நான் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு ஸ்பூன் இஞ்சி விழுது இதோட நான் கலக்க போகிறேன் இது எப்படின்னா நல்லா இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சணும் அப்படி ஸ்மூத் அதாவது நல்ல மையாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை தான் இதில் போட்டிருக்கேன் ஸோ இதை இல்லைன்னா நான் ரொம்ப திட்டு திட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபைபர்லாம் வீணாக போயிடும் ஸோ அதுக்காக நல்லா நான் கொஞ்சோண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரை அரைச்சிக்கிட்டேன் ஸோ இதை வந்து நல்லா கொதிக்க விடும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நம்மளுடைய கஷாயம் ரெடி அவ்வளோதான் நம்ம எடுத்துட்டு வடிகட்டிட வேண்டியதுதான் நீ இப்ப இப்போ வடிகட்டும் போதே பார்த்தாலே தெரியும் அந்த இஞ்சியுடைய சக்க நிறைய நமக்கு வந்துட்டு வீணாகல ஜஸ்ட்டு தனியா கொஞ்சோண்டு அந்த இஞ்சி சக்கை தான் வந்திருக்கு ஸோ நான் நொடியை எல்லாமே நம்மளுடைய அந்த கஷாயத்தில் தான் இருக்குது தனியாக கலர் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் கஷாயம் இருந்தாங்க டென் அந்த கொதிச்சிருச்சுன்னா ரெடி நமக்கு வந்து வேலையே இல்லை தினம் கடகடன் போட்டு குடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இதோட வந்துட்டு எலுமிச்சை பழம் சாறை நான் பிரிய போகிறேன் நான் பெரிய பெரிய எலுமிச்சை பழம் ரெண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் ஆக்சுவலி சின்னது ஐ மீன் ஒன்று எடுத்திருக்கேன் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி அந்த இதை எடுத்திருக்கேன் நீங்கள் சின்னது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எலுமிச்சை பழமாக எடுத்துக்கோங்க ஸோ இதனுடைய சாறு தான் நம்ம இதில் பிழிய போகிறோம் ஸோ இது வந்து கொஞ்சம் வார்ம் ஆயிடுச்சு வார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த சாரை இதில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கும் காரமாக இருக்கும் ஏன்னா இஞ்சி நம்ம சேர்த்துருக்கனால உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்குது குடிக்க முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஹனி சேர்த்துக்கலாம் நான் ஹனி சேர்த்துக்கிறேன் ஏன்னா எனக்கு ஹனி வந்து ரொம்ப பிடிக்கும் மோர் ஹவர் ஹனி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தேன் நமக்கு நான் ரொம்ப தேவை அதில் அயன் சக்தி இருக்குது ஸோ ஹனி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இதோட வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அதாவது ரொம்ப இனிப்பாக வேணும் இது ரொம்ப காரமாக இருக்கனால முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம் நான் எவ்வளோ ஹனி சேர்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது தேன் வந்து எவ்வளோ சேர்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேங்க ஸோ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோன்னா சூப்பரான கஷாயம் ரெடி நீங்கள் காலையில் இதை வந்துட்டு வார்மாக குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து நம்மளுடைய உடல் பருமனை வந்து ஆல்மோஸ்ட் சூப்பராக மெயின்டைன் பண்ணும் அதே லெவலில் நான் இதை வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஆனால் ஒன்று ப்ரெக்னன்சி டைம்லையோ ஃபீடிங் டைம்லேயோ நீங்கள் இதை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு வந்து இது ரொம்ப சூடு அதிகம் அதே மாதிரி வாரத்துக்கு மூணு இல்லை நாலு தரம் மட்டும் குடித்தா போகிறோம் ஏன்னா இஞ்சியில் சூடு அதிகம் ஸோ ஒரு ஆல்டர்னேட் டேஸ் இல்லைனா வந்துட்டு கண்டினியூஸாக அப்படின்றத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஆல்டர்னேட் டேஸில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடல் உடல் பருமனை வந்து அப்படி ஸ்டாண்டர்டாக வந்து உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்